ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் தோலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலாக பீர்க்கங்காய் சமைப்போம், ஆனால் அதோடய தோலை மோஸ்ட்லி தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைக் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ அதையே வேஸ்ட் பண்ணணும், அதில் சிம்பிளாக ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சிலி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா பொரியணும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் அதோடையே ஆட் பண்ணி நல்லா பொரிய விடலாம். கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எல்லாத்தையும் அந்த மிக்சரை தனியாக எடுத்துருங்க, இல்லைனா கருகிடும். அதே எண்ணெயிலேயே வாஷ் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் தூளை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் சுருங்கி வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடையே 3 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதோடையே துருவி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் கோல்டன் கலரில் மாறும், 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், தேங்காய் கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயெல்லாம் போட்டு பொரிய விட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. டேஸ்டி டேஸ்டி பீர்க்கங்காய் துவையல் ரெடி டு சர்வ். ப்ளீஸ் கிளிக் ஆன் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கான் டு கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃப்ரம் பேன் அண்ட் பெட்டல்ஸ். Thanks for watching.